குருவே துணை. யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு ஒரு மருத்துவ பதிவு சார்ந்த தலைப்பாக இருந்தாலும் இதற்குள்ளும் ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பவே உள்ளன. மனித உடல் என்பது ஒரு மிகப்பெரிய அமானுஷ்ய இயக்கம். பகவான் ஓஷோ அவர்கள் கூறுவார்கள், இந்த மனித உடலை பற்றியும் அதன் இயக்கங்களை பற்றியும் அதன் மர்மங்களை பற்றியும் ஒருவன் தியான நிலையில் ஆழ்ந்து செல்லும்போது பல விசித்திர உண்மைகளை தெரிந்து கொள்கிறான். அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளும்போது தான் இந்த உடலை பற்றிய அதீத அறிவும் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அதீத நட்புணர்வும் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதர் இந்த உடலை பற்றிய சூக்குமங்களை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆன்மீக வாழ்விலும் தனி மனித வாழ்வியல் நெறியிலும் மிகச்சிறிய அல்லது மிக நுட்பமான ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் என்பது பகவான் ஓஷோ உட்பட பல மகான்களின் கருத்தின் சாரமாகும். நண்பர்களே, இன்றைய தலைப்பு மனித உடலை இயக்கும் சக்தியானது மூன்று நிலைகளில் செயல்படுகிறது. அந்த மூன்று நிலை என்ன என்பது தலைப்பாக இருக்கிறது. ஒன்று, நாம் இன்றைக்கு மனித உடலை இயக்கும் சக்திகள் கண்ணுக்கு தெரியும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான சக்திகளாக நம் உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதாவது முதல் சக்தி உயிர் சக்தி, இரண்டாவது இரத்தம், மூன்றாவது உடல் திரவம் அதாவது ஹார்மோன். இந்த மூன்று சக்திகளும் தான் நமது மனித உடலை நுட்பமான முறையில் இயக்கி கொண்டிருக்கிறது. உயிர் சக்தியானது கீழ்காணும் மூன்று நிலைகளில் செயல்படுகிறது. ஒன்று மூலாதார சக்தி, இரண்டு பிராணசக்தி, மூன்றாவது உணவு சக்தி. இந்த மூலாதாரம் எனப்படுகின்ற வார்த்தையை ஆன்மீக வழியில் பயணிக்கும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மூலாதாரம் எனப்படுவது நமது முதுகந்தண்டுக்கு ஒரு அங்குலம் கீழே உள்ளது என்றும், அதுதான் செக்ஷுவல் கிளாண்ட் எனப்படுகின்ற அந்த நாளமில்லா சுரப்பிக்கு தேவையான ஒரு உந்துதலை தரும் நிலையாகவும், மேலும் நமது அந்த மூலாதார நிலையானது நமது உடலில் மண் என்ற சக்தியின் இருப்பிடமாகவும் உள்ளதாக நாம் அறிவோம். தாய் தந்தையரிடமிருந்து பெறப்படும் விந்து, நாதம் மற்றும் இயற்கை சக்தி இவைகளின் கூட்டு கலவையே மூலாதார சக்தியாகும். நண்பர்களே, மூலாதார சக்தியானது கருப்பையில் உருவாகி நமது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான உடல் மற்றும் மன வளர்ச்சி ஆகியவற்றினை வழி நடத்துகிறது. சிறுநீரகம், கல்லீரல், மூளை ஆகியவற்றில் இந்த மூலாதார சக்தியானது சேமிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை சார்ந்த வாழ்வியல் முறை, முறையான பயிற்சி, முறையான உணவு ஆகியவற்றின் மூலம் நாம் இந்த மூலாதார சக்தியினை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் முடியும். ஒழுக்கக்கேடான வாழ்வியல் முறையினால், அதாவது போதை, அதீத உடல் உறவு, முறையற்ற உணவு, உழைப்பின்மை, அதீத உழைப்பு போன்றவற்றால் இந்த மூலாதார சக்தியானது பலவீனமடைகிறது. ஒருவருடைய மூலாதார சக்தியின் அடிப்படையில்தான் அவர்களினுடைய குண்டலினி ஆற்றல் எனப்படுகின்ற அந்த நுண்ணிய ஆற்றல் அடுத்த நிலைக்கு உந்தி தள்ள இந்த மூலாதார சக்தி தான் அடிப்படை ஒரு நிலையாக உள்ளது. இரண்டாவது பிராணசக்தி. வெளிக்காற்றிலிருந்து பெறப்படும் பிராணசக்தியானது சுவாசிப்பது மூலமாக உடலுக்கு நமக்கு கிடைக்கிறது. சுவாசிப்பதன் மூலம் உள்ளே வரும் அந்த காற்றில் உள்ள சக்தியை நமது நுரையீரல்கள் பிரித்தெடுத்து கொள்கின்றன. குழந்தை கருவில் இருக்கும்போது தாயிடமிருந்தும் பிறந்த பின் வெளிக்காற்றிலிருந்தும் பிராணசக்தியினை பெற்றுக்கொள்கிறது. வயிற்றில் ஜீரணமாகும் உணவு, நீர் ஆகியவற்றுக்கு கிடைக்கும் சக்தி மண்ணீரல் வழியாக நுரையீரலுக்கு செல்கிறது. அங்கிருந்து பிராணசக்தியின் மூலமாக உடல் முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத இந்த உயிர் சக்தியானது ஒரு மனிதன் நடமாடவும், சிந்திக்கவும், சுவாசிக்கவும், ஜீரணிக்கவும் உதவுகிறது.
நண்பர்களே, இந்த பிராணசக்தியானது தான் நமது உடலின் மிக முக்கியமான ஒரு சக்தி. சித்தர் பெருமக்கள் இந்த பிராணசக்தியை, அதன் நுட்பத்தை உணர்ந்து பிராணயாம பயிற்சி, வாசியோக பயிற்சி என பல நிலைகளில் இந்த பிராணம் எனப்படுகின்ற இந்த காற்றை கையாளும் கலையை, அதன் நுட்பத்தை உணர்ந்திருந்தார்கள். மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்துக்கு 15 சுவாசம் என ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் வெளியிடுகிறான். அந்த சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு மனிதனின் ஆயுள் முறையாக தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அந்த சுவாசத்தை எவ்வாறு குறைத்து கொள்வது, எவ்வாறு பயிற்சியின் மூலம் அந்த நுட்பத்தை பயன்படுத்தி நீண்ட நாள் வாழ்வது என்கிற பல யுக்திகளை நமது சித்தர் பெருமக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது, உணவு சக்தி. உடல் உறுப்புகள் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது உணவுதான் ஆகும். உணவின் அளவு என்பது பசி உணர்வும் தாக உணர்வும் அதை போக்குவதற்காக நாம் இந்த இரண்டையும் பயன்படுத்துகிறோம். உண்ட உணவின் சீரணம் மற்றும் நம் உடலின் தன்மை ஆகியவனை அறிந்து உணவினை நாம் உட்கொள்ளும் போது நம் உடல் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கிறது. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று குறிப்பிடுவார்கள். உடம்புக்கு என்னென்ன சத்துப்பொருட்களும் சுவைப்பொருட்களும் தேவை என்பதையும், உழைப்புக்கேற்ப உணவினையும் நோய் நிலைக்கு தகுந்தவாறு உட்கொள்ளும் உணவினையும் நாம் அறிந்து வைத்திருந்தல் மிகவும் நமது உடல் நலத்துக்கு வளம் சேர்ப்பதாகும். இந்த உணவு எனப்படுகின்ற அந்த ஆற்றலின் மூலமாக நாம் பெறும் சக்தியானது ரசம், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்துநாதம் என்ற 7 தாதுக்களாக தன்மாற்றமடைகிறது. இந்த தன்மாற்றம் மிகச் சிறப்பாக நடைபெற்றால் அந்த உணவு நமக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து நமது வாழ்வில் ஒரு மிக முக்கிய பங்காற்றுகின்றன. ஆரோக்கியமான நிலையை நாம் உணர்ந்து கொள்வதற்கும் வாழ்வதற்கும் உணவு என்பது மிக முக்கியமாக உள்ளன. இந்த உணவினையும் பிராணசக்தியின் மூலம் குறைத்து கொள்ளக்கூடிய நுட்பத்தை நமது சித்தர் பெருமக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு செய்தியாகும். அடுத்தது, இரத்தம். இரத்தம் தலையிலிருந்து கால்வரையில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஜீவ நதியாகும். அதன் மொத்த நீளம் 1.25 லட்சம் கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. இரத்தத்தின் பெரும்பாலான திரவம் பிளாஸ்மா ஆகும். வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், இரத்தத்தை உறைய வைக்கும் தட்டணுக்கள் ஆகியனவும் இரத்தத்தில் உள்ள மிக முக்கிய கூறுகளாகும். உடலுக்கு தேவையான ஆற்றல் உணவிலிருந்து கிடைக்கிறது. பல்வேறு நுட்பப் பொருளாக மாற்றப்பட்ட உணவு உடலின் பல்வேறு அமைப்புகளுக்கும் இரத்த ஓட்டத்தின் மூலமாகவே நடைபெறுகிறது. நண்பர்களே, நுரையீரலில் இருந்து ஆக்சிஜனை உள்வாங்கிக் கொள்ளும் நமது செல்கள், அந்த செல்களுக்கு முழுமையாக ஆற்றலை சேர்க்கும் பணியும், செல்களிலிருந்து கரியமல வாயுவை நுரையீரலுக்கு கடத்தும் பணியும் இரத்த ஓட்டத்தின் மூலமாகவே நடைபெறுகிறது. ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு நோய்கள், உபாதைகள் ஏற்படும் சூழ்நிலை அவனுக்கு அமையும் போது முதலில் அவனுடைய இரத்தம்தான் பாதிக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய கிரக தன்மைக்கு ஏற்ப அந்த கோள்களினுடைய காந்த அலை வீச்சுக்கள் முதலில் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை பாதிக்கிறது. அதன் மூலமாக அவனுக்கு நோய் ஏற்பட்டு அது அவனுடைய கர்ம வினைக்கு ஏற்ப மருந்துண்ணல் காரணமாக நீடிக்கவும் நிலைக்கவும் செய்கிறது. அடுத்ததாக, உடல் திரவம் எனப்படுகின்ற ஹார்மோன். நாளமில்லா மற்றும் நாளம் உள்ள சுரப்பிகள் உடல் உறுப்புகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுடன் அதன் ஒருங்கிணைந்த இயக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றன. நண்பர்களே, இந்த ஒட்டுமொத்த ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்தும் கிரகமாக சுக்கிரன் என்கிற திரவம் கிரகம் இருப்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக ஹார்மோன் எனப்படுகின்ற இந்த ஏதாவது ஒரு நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கம் குறைந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்தகைய சுரப்பிகள் மூலம் உருவாகும் திரவ மூலக்கூறுகளுக்கு ஹார்மோன் என்று பெயர். இந்த மூலக்கூறுகள் இரத்த ஓட்டத்தின் மூலம் கடத்தப்படுகின்றன. வளர்சிதை மாற்றம், இனப்பெருக்கம் போன்ற உடலின் வளர்ச்சி பணிகளில் ஹார்மோன்களின் பங்கு
மிக முக்கியமானது. நாளமில்லா சுரப்பிகளில் பணிகளில் ஏற்படும் குறைபாடு உடல் முழுமையிலும் மாற்றங்களை உண்டாக்குகிறது. இந்த மாற்றங்களின் சுரப்பி முக்கியமாக பாதிக்க காரணம் என்னவென்றால் இந்த புற சூழல்கள் மற்றும் துரித வகை உணவுகள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. நாளமில்லா சுரப்பிகளில் பிட்யூட்ரி, பினியல், தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், கணையம், அட்ரினல் இனப்பெருக்க உறுப்புகள் என்று பல வகையிலும் ஒன்றோடொன்று இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றன. நாளமில்லா சுரப்பிகளின் பணிகள் நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்துகின்றன. நண்பர்களே, இந்த ஒட்டுமொத்த உடல் அமைப்பை நாம் வளமாக நலமாக வைத்து கொண்டால் நமது இந்த ஆன்மீக வாழ்வில் நாம் பல சூட்சமங்களை உணர்வதற்கு இந்த மூன்று சக்திகளின் இயக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்யானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூல பெருமானவர்கள் கூறுவார்கள். இந்த உடலில் உறைந்துள்ள அந்த தெய்வீக ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ளும் தருவாய் வரையில் இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டியது மிகவும் முக்கியம். எனவே இந்த நுட்பமான தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயம் நம் வாழ்க்கை வளமாக அமையும். முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.